ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தையல் மிஷினில் வந்து எலக்ட்ரிக் மோட்டர் வச்சு எப்படி யூஸ் பண்ணணும், பெடலை வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நான் இன்றைக்கி தச்சு காட்ட போகிறேன். நான் வந்து ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் எலக்ட்ரிக் மிஷினில் வந்து பெடல் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நான் அந்த வீடியோவை போடுறேன். இப்போ வந்து இது மிஷினு, நான் ரைட் பக்கத்தில் தான் வந்து இந்த மோட்டரை வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன். இது மிஷினுடைய பெடல். மிஷினுடைய பெடலில் வந்து நம்ம ரெண்டு காலையும் இப்படியே வந்து நம்ம இப்படி வச்சுக்கணும். இது நல்லா பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதில் இருந்து நம்ம வந்து இப்போ வந்து மோட்டர் மிஷினுடைய பெடல் வந்து நம்ம வந்து இந்த ஃபுட்டு இருக்குல்ல, ஃபுட்டு வந்து நம்ம இதில் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இந்த இந்த பாகத்தை மட்டும்தான் நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணணும். லைட் லைட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணணும். நமக்கு தேவைன்னா இது வந்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தோன்னா நமக்கு வந்து நூல் அது போயிடும், நம்ம ரொம்ப ஸ்பீடாக போயிடும். அதனால் நம்ம இதில் தான் பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஃபுட்டை வந்து ஃபுல்லாக இதில் வச்சோம்னா நமக்கு தண்ணி அறியாமலே நம்ம அமைக்கிடுவோம். அதனால் ஃபுட்டை இதில் வச்சுக்கிட்டு இந்த நாலு இந்த அஞ்சு விரலையும் நம்ம இதை வச்சு இதில் வச்சு தான் யூஸ் பண்ணணும். நமக்கு தேவைன்னா டக்குன்னு தேவைன்னா நம்ம லேசாக லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். அப்புறம் கை இப்படி வந்து தூக்கிக்கிடணும், இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும், இப்படி கால் எடுத்துடணும். இப்படி தான் செய்யணும், இப்படி தான் யூஸ் பண்ணணும். நமக்கு இதில் வந்து கால் வழியே வராது. ஏன்னா நமக்கு வந்து நம்ம பேரண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து மிஷினில் நம்ம ஃபுட்டை வந்து நம்ம இதில் வச்சுருக்கோம், மிஷினுடைய பெடலில் வச்சுருக்கோம். அதனால் ஃபுல்லாக இந்த ஃபுல்லையும் நம்ம இதில் வைக்க முடியாது, இது வச்சு ப்ரெஷ் பண்ண முடியாது. அதனால் நம்ம வந்து இந்த பெடலில் தான் காலை வச்சுக்கணும். இதுக்கு நேராக இந்த வந்து மோட்டர் பெடலில் வச்சுக்கிடணும். மோட்டர் பெடல் முன்னால் நகண்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தடுப்பு வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா சுவரில் ஒட்டி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு அட்டைப்பட்டியில் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ இப்படி தான் யூஸ் பண்ணணும், தேவையான இப்படி எடுத்துக்கணும். யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அப்படியே அது வந்து பழக்கத்துக்கு வந்துடும், வரும். அது வந்து நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி இருக்க முடியாது. ஒரு பிளவுஸ் தைக்கிறதுக்கு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகும். அந்த நேரம் வரை இப்படி வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் இப்படி வச்சுக்கணும். அதனால் இப்படி வச்சுருந்தா தான் நமக்கு வந்து தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். துணி வச்சுக்கலாம். நமக்கு வந்து இது எனக்கு வந்து லெஃப்ட் பக்கம் காலில் நான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா இங்கே ரைட் பக்கமும் லெஃப்ட்டுக்கும் மாற்றியும் வச்சுக்குவாங்க. ஆனால் அது வந்து சிரமமாக இருக்கும். ஆனால் ரைட் பக்கத்துலேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் லெஃப்ட் பக்கம் தான் வச்சுருக்கேன். ஆனால் கால் வந்து நீங்கள் இந்த மிஷின் உள்ள பெடலில் தான் காலை வச்சுக்கணும். ஃபுட்டை வந்து இது வந்து இதை வந்து ஒட்டி வச்சுக்கிட்டு இப்படி தான் யூஸ் பண்ணணும். அதனால் நமக்கு வந்து அப்படியே பழகிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பழக்கத்துக்கு கரெக்டாக வந்துடும். நம்ம மெதுவாக இப்படி வளைஞ்சி வளைஞ்சி இது பண்ணணும்னா நம்ம அழகாக இப்படி இது வந்து இந்த பெல்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகுதுன்னா இதை வந்து மாற்றணும். பெல்ட் வந்து ரொம்ப ஒரு ஆறு மாதத்துக்கு ஒன்றுப்போம் இந்த வந்து இந்த பெல்ட்டு வந்து மாற்றணும். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த இது வந்து கரண்ட் போயிருச்சுன்னா ஒரு அவசர பிளவுஸு தைச்சிக்கிட்டு போது கரண்ட் போயிடும். சில நேரங்களில் கரண்ட் போயிருச்சுன்னா நான் பெல்ட் போட்டு தைக்கிறதுக்காக நான் இதை போட்டு வச்சுருக்கேன்.